Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரசகுல்லா தாங்க பார்க்க போறோம். ரசகுல்லா பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா பால், சக்கரை, எலுமிச்சம்பழம் இவ்வளவு தாங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ ரசகுல்லா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம். ரசகுல்லா பண்றதுக்கு நான் 1 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கங்க. நமக்கு வந்து ஃபேட் அதிகமா இருக்கிற பாலாவே நீங்க வாங்கிக்கங்க. பாலை இப்போ நான் அடுப்புக்குள்ள மாத்திட்டேன். இப்போ ஒரு நல்லா கொதி வரட்டுங்க. பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நான் ஒரு பாதி அளவு எலுமிச்சம்பழத்தை இதுல பிழிஞ்சு விட்டுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இத நல்லா கிளறி விட்டுக்கலாம். பால் இப்பவே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பால் நல்லா தரஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இத ஃபில்டர் பண்ணி எடுத்துறலாம். பாலை ஃபில்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடியில ஒரு பாத்திரம் வச்சிருக்கேங்க. இத நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கங்க. நமக்கு பிழிஞ்சு எடுத்து வர்ற தண்ணி கூட நல்ல ஹை புரோட்டீன், சோ வந்து நம்ம சமையலுக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபில்டர் பண்ண தண்ணியை தனியா எடுத்து வச்சிட்டேங்க. அதை சமையலுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கிறதுனால இதுல கொஞ்சமா அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணி இது லைட்டாக அலசி விட்டுக்கலாம். திரும்பவும் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா எந்த தண்ணியும் இல்லாத மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பன்னீர் நல்லா திரி திரியா ஒரு மாதிரி வந்துருக்குது பாருங்க. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பவுலுக்கு போட்டு நல்லா பனைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பனையிற மாதிரி நல்லா பனைஞ்சு எடுத்துக்கலாம். பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ரசகுல்லா செய்யறதுக்கு நல்லா வரும், சாஃப்டாகவும் இருக்கும். கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பன்னீரை நம்ம இப்போ சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு ரெடி பண்ணிட்டோங்க. பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு எடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இது வந்து வெந்து வரும்போது நம்மளுக்கு டபுளாக கிடைக்கும். பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 300 கிராம் அளவு சுகர் எடுத்துருக்கேங்க. நீங்கள் 300லேருந்து 400 கிராம் அளவு எடுத்துக்கலாம். சுகருக்கு 2 மடங்கு அளவு தண்ணி வச்சுக்கலாம்.
சிரப் ரெடி பண்ணுறதுக்கு கம்பி பதம் அப்படின்ட்டுலாம் எதுவும் தேவையில்லைங்க. ஜஸ்ட் இதில் இருக்கிற சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுனாலே போதும். இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன், வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம், இது ஆப்ஷனல் தான். கொதிக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா உள்ள போட்டுடலாங்க. ஃப்ளேம் வந்து நம்ம ஹைலயே வச்சுக்கலாம். பால்ஸ் எல்லாம் உடையாத மாதிரி லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போல ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நம்மளோட ரசகுல்லா நம்ம போட்டதை விட நல்லா உப்பலா பெருசாகி வந்துருக்குது பாருங்க. இனி ஃப்ளேமை லோவுக்கு கொண்டு வந்துடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே பாருங்க, நல்லா வெந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு குலோப் ஜாமுன் மாதிரி ஒரு 4-6 ஹவர்ஸ் ஊறுனா நல்லா இருக்கும், வெயிட் பண்ணுவோம். நம்ம ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் பக்கம் சிறப்பில் ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வந்துருக்கு, கடையில் வாங்க மாதிரியே இருக்கு பாருங்க. நல்லா ஸ்பான்சியஸாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.